ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தொலைபேசி தகவல், அதன் காரணமாக காவல்துறை மிக கவனமாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசியில் வந்த தகவலை காவல்துறை யார் செய்தார்கள் என்பதை நிச்சயமாக கண்டுபிடித்து தமிழக அரசுக்கு தகவல் தருவார்னு நம்புகிறேன். தமிழக முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அருமையான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்னு நம்புகிறேன். ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய மனதில் இடம் பிடிப்பதற்காக அல்லது அவருக்கு பிடித்தமான அவராக மாறுவதற்காக செய்கிற வேலை இது இல்லை. அது இது இல்லாத விஷயமாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது போன்ற காரியங்களை செய்பவர்கள் அதிமுக தொண்டர்களாக இருக்க முடியாது. தொண்டர்களை மிக தெளிவாக எனக்கு தெரியும், என்னையும் தொண்டர்களுக்கு தெரியும். இவர் இந்த தகவலை பரப்பியவர் தொண்டரா என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக அதை காவல்துறையை கண்டுபிடித்து விடுவார்கள், அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். முறைப்படியான கம்ப்ளைண்ட் எதுவும் நான் இன்னும் ஐ டோன்ட் ஃபார்வர்ட் டு த போலீஸ். அவங்க கடமையை பண்ணிகிட்ருக்காங்க. நான் அன்போடு கேட்பதெல்லாம், நான் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம், தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ எனக்கு யார் மீதும் கிடையாது. அம்மாவின் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக எனக்கு இருக்கிற காரணத்தால், நான் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு இல்லாத காரணத்தால், அந்த இன்னும் மன வலி அப்படியே அந்த கீறல் இன்னும் இருக்கிற காரணத்தால் நான் சற்று நிதானமாக இருக்க விரும்புகிறேன். அவ்வளவுதான். என்னை வேண்டுமென்றே வந்து என்னை தொந்தரவு செய்வதோ நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் இதை விரும்ப மாட்டார்கள் என்று தெரியும். யாரோ ஒருவர் செய்கிற சிறு வேலையால் தலைமை கழகத்திற்கும் தலைமைக்கும் தான் அவப்பெயரே தவிர, இதை தயவுசெய்து உணர்ந்து பணியாற்ற வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் 2006-2011 வரை இங்கே தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது, அதிமுக எதிர்கட்சியாக இருந்தபோது மிக கடுமையாக விமர்சனம் செய்து பணியாற்றியிருக்கிறேன். மிக கடுமையான விமர்சனம். சோனியா காந்தி அவர்களையும் அல்லது மன்மோகன் சிங் அவர்களையும் கூட விமர்சனம் செய்து நான் மேடையிலே, தரமான விமர்சனம் தான், தரமற்ற விமர்சனம் அல்ல. அப்பொழுதெல்லாம் எனக்கு தொந்தரவே இல்லை, என்னை யாரும் தொந்தரவே செய்யவில்லை. நான் இதே இடத்திலே இதே இல்லத்திலே தான் இருந்தேன். இப்பொழுது தொந்தரவு வருகிறது என்று சொன்னால், அந்த தொந்தரவு தருவது யார், அவர்களுக்கும் தலைமைக்கு சம்மந்தம் இருக்கிறதா, அவர் தொண்டரா என்பதை எல்லாம் கழகம் நிச்சயமாக, நான் இன்றைக்கு நான் கட்சியை விட்டு நான் விலகி இருக்கிற காரணத்தால் நான் சொல்ல முடியாது. கழகம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான உரிய பதிலை அவரிடம் பெறும் என்று நம்புகிறேன். தமிழக அரசும் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு மிக்க நன்றி. நேற்றிலிருந்து காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இது சுதந்திர இந்தியாவில் இது ஒரு, நான் யார் மனதையும் புண்படுத்தவில்லை. நான் சொன்னது ஒன்றே ஒன்று, நான் விலகுகிறேன் கட்சியிலிருந்து. விலகக்கூடாது என்று ஒருவர் என்னை மிரட்டினால் அது என்ன நியாயம் என்று எனக்கு புரியல. ஏன் விலகினீங்கன்னு கேட்டால் நான் என்ன காரணம் சொல்ல முடியும்? அதெல்லாம் இல்லை, எனக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது. நான் நடிகனாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன். நேற்று இந்த தகவலை கேள்விப்பட்டு உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே வந்த என் அருமை நண்பர் நடிகர் சங்க தலைவராக இருக்கிற விஷால் அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. காவல்துறை கடமையை செய்து உண்மையாக இது போன்ற விஷயங்களெல்லாம் வளர்ச்சிக்குரிய விஷயங்களாக எனக்கு தெரியவில்லை. இது வந்து உடனே தொலைபேசியில் பேசுவதோ அல்லது யாரோ, நான் தான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சி அடைய செய்வதற்கோ ஒரு குட் புக்கில் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பணியாற்றுங்க, பணியாற்றுவதன் மூலமாக தலைமைக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நான் கட்சியில் இருந்தபோது ஒரு சிறு தவறு கூட பத்திரிகையிலே வந்தது கிடையாது. நான் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தியவன் கிடையாது. அதே போல் இந்த கட்சியில் நான் இருந்தபோது யார் மீதும் குற்றம் சொன்னவன் கிடையாது. குறிப்பாக ஒரு சிறு தவறை கூட, நான் இதுவரை 12 ஆண்டுகளாக இந்த தலைமைக்கு இந்த நிர்வாகி என்னை கஷ்டப்படுத்தி விட்டார், இவர் மீது புகார், அவர் மீது புகார், ஒரு கடிதம் காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னை காயப்படுத்தியவர்கள் கூட நான் காட்டி கொடுத்தவன் கிடையாது. தயவு கூர்ந்து, இதை செய்தவர் அதிமுக தொண்டராக இருக்க முடியாது. தொண்டர்கள் நல்லவர்கள், எனக்கு தெரியும், என்னோட நல்ல பழகியிருக்காங்க. இது யாரோ ஒருவர் செய்திருக்கிறார், அவர் யார் என்பதை காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. அவரை வெகு விரைவிலே அவர் மீது நடவடிக்கை எடுப்பார்கள், அல்லது அவரை தலைமை அவரை வந்து கண்டித்து வைத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இவர் ஒரு சாதாரண விஷயம், இதை வந்து பெருசாக்க நானும் விரும்பலை. ஒரு அவர் சொன்னவர் வந்து காவல்துறை என்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நன்றி. எதா இருந்தாலும் தவறு தானே, எதாக இருந்தாலும். இல்லை, அது வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான். வீட்டுக்கு வருவோம், ஒரு 500 பேர் வருவோம், 1000 பேர் வருவோம், இந்த 500 பேருமே அதிமுக காரர்கள் இல்லை.
நிச்சயமாக இல்லை. நான் 500 பேர் அனுப்புவேன், 1000 பேர் அனுப்புவேன் வீட்டுக்கு. 1000 பேர்னா 1000 பேருமே அதிமுக காரில் இருக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அது செய்த மனிதர் யாருன்றது அவரே பேர் போட்டிருக்காரு. அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா தெரிஞ்சிடும். அதை தலைமை கூட தெரிஞ்சிருக்கும். இல்லை, அது பேரே போட்டிருக்காரா? இல்லை, பேரே இருக்குது. காவல்துறை அந்த கடமையை செய்யும். ஒரு சாதாரண மனிதர் அவர் கட்சியில் இருக்காரா அல்லது கட்சியில் இணைந்திருந்தால் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறார் நான் பார்த்ததில்லை. எனக்கு சொன்னவரை தொண்டராக நான் பார்த்தது கிடையாது. அவர் தொண்டர் என்று சொன்னால் அதை கட்சி பார்த்து சொல்லும். இனிமேல் கட்சிக்கு தானே அந்த வேலை கடமை. இது தொண்டராக இல்லை 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 சென்னை எனக்கு பொறுப்பில் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான். அவர் பேரே போட்டுக்க அது காவல்துறை எடுத்து கடமையை செய்வாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். நிறைய நண்பர்கள் தொலைபேசியில் வந்ததால் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. அது வந்து நடவடிக்கை இப்போதைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நான் யோசிக்கிற நிலைமையில் இல்லை. என்னுடைய நான் சொன்னது போல் அன்றைக்கி சொன்னது தான், எனக்கு சற்று சிந்திக்க என் மனதில் இருக்கிற காயம் மாறுவதற்கு நான் எப்படி வந்து பொறுமை தேவை என்று சொன்னேனோ அந்த பொறுமை இப்போ எனக்கு தேவை. அந்த பொறுமை இப்போ எனக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் நான் வந்து சொன்னேன். தயவு கூர்ந்து இதை வந்து நான் வந்து அதிமுக தொண்டர்கள் யார் என்பது எனக்கு தெரியும். என்னோடு அவ்வளவு நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள். இன்றைக்கு தலைமையில் பொறுப்புகள் இருப்பவர்களாகட்டும் அல்லது முதலமைச்சர் அண்ணனர்களுக்கு அடுத்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தயவு கூர்ந்து அவரை நிச்சயம் கண்டித்து இந்த நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறேன் வேறொரு எந்த கட்சியிலும் இல்லை. அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு எனக்கு தேவை ஓய்வு தான். இப்போ நான் சிந்திக்கவாது எனக்கு நேரம் வேணும்ல. சிந்திப்பதற்கு ஒரு சற்று நேரம், என்னுடைய மனநிலையை ஒரு நிலைப்படுத்துவதற்கு. நான் இப்போ டப்பிங் கூட போகாமல் இருக்கேன். நான் ஷூட்டிங்கில் வந்து எனக்கு ரொம்ப டப்பிங் பேசுக மனசு எனக்கு இப்போ சரியாக இல்லை. நான் சொன்னேன், இப்போ எனக்கு மைண்ட் செட்டில் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு டப்பிங் வரேன். ஷூட்டிங் கூட தள்ளி வச்சுருக்கேன், ஒரு நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சிந்திப்பதற்கு யோசிக்க. இல்லை, நீங்கள் தலைமை கழகத்துக்கு கடிதம் கொடுப்பதற்கு சரி, ஏதாவது கட்சி சார்பினர் மற்ற கட்சியிலிருந்து அழைப்பு வந்திருக்கேன் சேரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க, நட்பு ரீதியாக பேசுவாங்க, எல்லாமே நண்பர்கள் தானே. உங்கள் கடிதத்தை தலைமை எடுத்துட்டாங்க, உங்கள் கடிதத்தை தலைமை எடுத்துட்டாங்களா தெரியல. பதில் வாங்க, பதில் என்ன? ஆமாம், அவருடைய உடல்நிலை தானே, நான் என்ன கேட்கல. உடல்நிலை பொறுத்து அவர் நல்ல குணமாகட்டும். என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சா நான் சொன்னேன், அவர் குறிப்பாக நான் சொன்னது வந்து திமுக தலைவரை அந்த ஒருவர் வயது மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக நான் சொன்ன விஷயம். நான் சொன்னது வந்து நிறைய பேரை பேசியிருக்கேன், எல்லாரையுமே நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். விமர்சனம் பண்ண அனைவரிடமும் நான் வந்து இது என் தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ கிடையாது, அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பாக மனதார நான் அஸ் அ ஹியூமன் ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் வந்து ஒரு முதியவரை, வயதில் முதியவரை, மிக சிறந்த அரசியல்வாதியை, நீண்டகால அரசியல் வாழ்க்கையில் இருந்தவரை மன்னிப்பு கேட்கும்போது ஒரு வருத்தம் தெரிவிப்பது நல்ல பண்பு என்கிற காரணத்தால் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. எல்லாருமே தொண்டர்கள் பேசாமல் இருப்பாங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்க தானே, எல்லோரும் பேசுகிறாங்க. ஒரு ஒருத்தங்க அவங்களுடைய உணர்வை சொல்கிறாங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க. இது நம்ம கேட்டுக்க வேண்டியதான். இப்போ நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவனாக கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சியில் வந்து ஒரு தவறான நடவடிக்கை செய்தால் தான் தவறு, அதுதான் தவறே தவிர, கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சிக்கு எதிராக அல்லது மௌனமாக இருந்து கொண்டே ஒரு வேலையை செய்வது இதுதான் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையை தவிர, கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகு நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன். நேற்று கூட என்ன நிறைய பேர் கேட்டாங்க, அந்த செயற்குழு பற்றி கருத்து சொல்லுங்கள் அப்படின்னா, சொல்ல விரும்பவில்லைன்னு சொன்னேன். யார் வந்தாலும் என்னோடய வாழ்த்துக்கள் என்பதை நான் முன்னாலே பதிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு எந்த விருப்பம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் யாருமே எனக்கு சம்மந்தமும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தங்க பண்ணுற தவறு நம்மளுடைய எல்லார் முகத்தையும் சந்தேகத்தை பார்க்க வர வைக்கும். யாரோ ஒருவர் செய்கிற தவறு அந்த சந்தேகம் மொத்தமாக வந்துடும். ஸோ அதனால் அந்த சந்தேகம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது கட்சியோட கடமை. அது காவல்துறை தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கார்கள். மிக என்னங்க இருக்கலாம், இருக்கலாம், நான் சொல்றது இருக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக அவர்களுக்கு ரொம்ப கவர்ந்தவங்கன்றதுக்காக கூட இதை செய்யலாம். ஆனால் அதுக்கு இது வழி இல்லை, அதுக்கு இது சரியான முறை கிடையாது. உண்மையான தொண்டனாக இருந்து உழைத்து நல்லவன்றதை காட்டுறது தான் வழியை தவிர,
நான் இப்படி பண்ண பாருங்க அப்படி பண்ண பாருங்க உங்களுக்காக அதை பண்ண பாருங்க அதெல்லாம் கிடையாது. அதற்கு நிறைய நிறைய வழி இருக்கிறது. ரொம்ப இல்லை, காவல்துறை எஸ்எம்எஸ் மூலமாக வருகிறது. என்னுடைய நடிகர் சங்க தலைவர் விஷாலே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், இப்படிலாம் பரவிட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லும்போது, இங்கே ஒன்றும் இல்லை, அனுப்பியவர் யார் என்பது காவல்துறைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரை கட்சியிலே அவர் உறுப்பினராக இருந்தால் நிச்சயம் கட்சி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். எஸ் ஆமாம், வந்திருக்கு ஒன்றும் இல்லை. அதாவது சாதாரண இதுதான், இது மாதிரி இந்த நேரத்தில் விலகி நல்லவன் காட்டுறீங்களா அப்படின்னு. இதில் என்ன இருக்குது, இதில் ஒன்றும் இதில் என்ன சொல்ல போகிறது, அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. நம்ம வந்து நம்ம மனநிலையை பொறுத்த விஷயம் தானே. மனதில் வந்து நம்ம மனநிலை இப்போ அதுக்கு வந்து ஒரு உகந்த நிலையாக இல்லை. இப்போ நான் பணியாற்றினா கூட முழு மனதோடு பணியாற்ற வேண்டும். ஸோ அந்த மனநிலையில் இப்போ இல்லாத போது நம்ம வந்து விலகி இருப்பது தான் நல்லது. கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு இது போன்ற கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதை விட கட்சியை விட்டு விலகி இருக்கிறது மிக நல்லது இல்லைங்களா? அதுதான் வேலை ஒன்று. நான் ஒரு யாரையுமே எனக்கு தெரியாது, எல்லாமே நமக்கு தொண்டர்களாக அனைவரும் தெரிந்தவர்கள் தான். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வேற ஒன்று. நீங்கள் கட்சியிலேருந்து விலகும் போது அந்த எண்ணம் வந்து அடுத்து ஒரு சிறந்த தலைவர்களாக யாரும் இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, யார் வேண்டாமலும் வரலாம். இதை வந்து ஒரு ஒரு பேட்டியில் சொல்லும்போது ஒரு தொண்டர் கூட வரலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் வரலாம். ஒரு அடிப்படை வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதுமாதிரி அரசியலில் சேர்றதுக்கும் அரசியலை விட்டு வர்றதுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் கருத்து சொல்கிறதுக்கும் அனைவருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் தனித்தனி பண்ணப்பட்ட விருப்பம், ஒரு குடும்பத்திலே கூட ஒருமித்த கருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அதுல அதிகபட்சமாக யாராவது செஞ்சு ஒரு குட் புக்ல போகணுன்றதுக்காக பண்ணும்போது இந்த மாதிரி விளைவுகள் வந்துடும். ஒரு ஒரு அட்ராக்ட் பண்ணணும், அட்ராக்ட் பண்ணுறதுல வர்ற விஷயம். யாரு அரசியல்லேருந்து விலகிறேன்னு சொல்லவே இல்லை, நிச்சயமாக சொல்லலை. நான் அந்த வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை. அரசியலிருந்து விலகுகிறேன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போது அதிமுகவிலிருந்து விலகி இருக்கிறேன். நான் வந்து இப்பொழுது இந்த நிமிடம் வரை எனக்கு எந்த கட்சியிலும் சேருகிற, எந்த கட்சியும் பேசுகிற, எந்த எதையும் யோசிக்கிற மனநிலை இப்பொழுது நான் இல்லை. இப்போது நான் இல்லை. இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் நிறைய டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் உழைக்கிறதுக்கும் இன்னும் என் உடம்புல நிறைய வலு இருக்குது. நான் நிறைய உழைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சினிமாவில் திரைப்படங்கள் நிறைய படங்கள் நடித்து கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே வரட்டும், அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஏன் நாளை என்பது நாளை அல்ல, நாளை மறுநாளும் நாளை தான், அடுத்த மாதமும் நாளை தான். அதனால் நாளை என்பது பார்க்கலாம். அது நான் தான் சொல்லியிருந்தேன், மக்களுடைய கருத்துன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். உங்களுக்குலாம் எதாவது ஃபீட்பேக் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்கிட்ட வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா நான் வச்சுக்கல. ஏன்னா நான் ஒரு முடிவோடு இருந்தேன், அது வந்து ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு தவறான செய்தியெல்லாம் பரப்புறது, உடனடியாக அது வந்து வர்றது, அதில் நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரி அதை நான் பயன்படுத்தலை. உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் வந்து நல்ல விஷயமா எதாவது சொன்னாங்கன்னா அதுலேருந்து கருத்து எடுத்து அதில் விச் இஸ் த பெட்டர். இதே நிலைமை தான் நான் அதிமுகவில் சேரும்போது இருந்தது. அதிமுக நான் சேரும்போதும் நான் வந்து இதே இப்போ இருக்கிற மனநிலை தான் எனக்கு அப்போ இருந்தது. சேரப்போகிறோம், ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு, இந்த கட்சியினுடைய ஒழுக்கம் இதில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும். அதிமுக அம்மாட்ட வந்து இப்படி இருக்கும்போது இப்படி அது இதை இதை சிந்திச்சு யோசிச்சிருப்பேன் இல்லைங்களா? யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இன்னும் பலமுறை நான் பல சந்தர்ப்பங்கள் சொல்லலாம். ஒரு முறை கட்சி ஒரு முடிவு எடுத்தாங்க, எந்த போஸ்டும் இருக்கக்கூடாது அம்மா படத்தை தவறன்னு ஒரு முடிவு எடுக்கும்போது நான் கடலூரில் இருக்கேன். அப்போ கடலூருடைய அமைச்சராக இருந்த சம்பத் என்னோடு இருக்கிறார். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, பேனர் அங்கே பேசுகிற கூட்டத்துக்கு என் படம் அவர் படம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. என் படமும் இருந்தது, அவருடைய படமும் இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், நானும் அவர் சம்பத்தும் சேர்ந்து முதல்ல அந்த மேடையில் கூட்டம் நடக்கிற மேடைக்கு போய் முதல்ல அந்த தகவல் கிடைச்ச உடனே அதெல்லாம் மறைங்க, அந்த பேனரை பூரா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பேனர்லாம் எடுத்துகிட்டு அம்மா படம் மட்டும் இருக்கிற அந்த பேனரை வச்சு அந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கணும்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். அதே நிலைமையில் இருந்தேன். இது ஊடகத்தில் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், நான் 12 ஆண்டுகளாக வந்து நான் சொன்னது மாதிரி யாரையும் காயப்படுத்தியவரை கூட நான் காட்டி கொடுத்துருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு நிர்வாகி மேலே, நான் இந்த மாவட்டத்துக்கு போனேன் சரியில்லை, அவங்க என்னை நல்லா ட்ரீட் பண்ணலை, இல்லை இந்த மாவட்டத்துக்கு போனேன் இவங்க சரியில்லை அப்படின்னு ஒரு கடிதம் கொடுத்துருப்பேன் நான் கேட்டுப்பாருங்க. அது என் வேலையும் கிடையாது. நான் கட்சிக்கு உழைக்கணும், அவ்வளோதான். அந்த கடமையை நான் கரெக்டாக செஞ்சேன்.
இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஆட்கள், மிக சாதாரண ஆட்கள், ஆனால் உண்மையை சொல்ல போனால் இவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டவங்களா கட்சிக்காரராக எனக்கு தெரியாது. உண்மையாகவே அதை காவல்துறை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சாதாரண விஷயம் இது வந்து தமிழக அரசும் காவல்துறையும் தன்னுடைய கடமையை செய்யும் என்று மனதார முழு மனதில் நம்புகிறேன். திருமதி சசிகலா நடராஜன் வந்து பொதுச்செயலாளராக பதவி ஏற்க போகிறாங்கன்னு சொல்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட்சியிலேருந்து விலகிறீங்க. அவங்க பதவி ஏற்ற பிறகு அறிவிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு வந்து இந்த இந்த ஃபோன் கால் வந்திருக்கு. இப்போ வந்து திருமதி சசிகலா நடராஜனோட விசுவாசிகள் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கா? இல்லை, அவர் எனக்கு தெரியல, அவர் பண்ணவர் பேரே போட்டிருக்காரு, அதை நான் தகவல் கொடுத்துட்டேன், காவல்துறைக்கும் கொடுத்துட்டேன், அது யாருன்னு தெரியும். அது இனிமேல் கட்சி தான் அதை முடிவு பண்ணுவாங்க. அவர் கட்சிக்காரராக, அவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவரான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அது அப்படி நம்ம சொல்ல முடியாது. எனக்கு அவங்க அப்படி நீங்கள் சொல்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னா அவங்களோட எனக்கு தொடர்பே கிடையாது, எனக்கு அவங்களோட ஒரு விரோதமும் கிடையாது. தேர் இஸ் நோ எனி பர்சனல் எனிமிட்டி வித் எனி ஒன் எல்ஸ். மன்னிச்சிருங்க, கருத்து சொல்ல விரும்பலை. நீதிபதியே கேட்டிருக்கும் போது அது நீதிபதி பார்த்துக்குவாங்க, பெரிய இஷ்யூ இல்லை, பிக் இஷ்யூ, அது ஒரு பெரிய இஷ்யூ. நான் அன்னைக்கு நான் சொன்னது போல கருத்து கேட்கிற உரிமை அனைவருக்குமே இருக்கிறது. உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சு அதை நானும் தெரிஞ்சுக்குவேன், அவ்வளவுதான். நான் தனிப்பட்ட முறையில் வந்து இப்போ இனிமேல் அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சருக்கு வாக்களித்தவராக, ஒரு முதலமைச்சராக கருத்து கேட்கிற, தகவல் தெரிந்து கொள்கிற உரிமை அனைவருக்குமே இருக்குது. அதுதான் நீதிபதி கேட்டிருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருந்தால் சொல்லலாம். அதில் பதில வருகிற பதில் என்ன இருக்கோ அதை நானும் தெரிஞ்சுக்குவேன், உங்களை மாதிரி வேறு ஒன்றும் இல்லை. நான் பலமுறை மருத்துவமனைக்கு சென்றேன், நானே உங்களோட பலமுறை அங்கே பேசியிருக்கேன், அங்கே வெளியில் வந்து அம்மாவோடய உடல்நிலை பற்றி பேசியிருக்கேன். நான் கடைசியாக பேசிய வார்த்தை கூட எனக்கு நினைவில் இருக்கிறது. அந்த வார்த்தை, அம்மா 4ஆம் தேதி முடிஞ்ச நெஞ்சு வலி வந்ததுக்கு பிறகு காலையிலே இரவு முழுக்க நாங்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு இரவு முழுக்க இருந்தோம். அது இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சருக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஒரு இரவு முழுக்க அங்கே இருந்து காலையிலே வெளியே வருகிற போது நான் சொன்ன ஒரே வார்த்தை, எத்தனையோ வலிகளை தாங்கிய இந்த இதயம் இந்த வலியும் கடந்து வரும் என்று சொன்னேன். அது கடந்து வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த இதயம் வந்து, அந்த இதயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. நான் வந்து சொல்ல விரும்புவதெல்லாம் அது ஒன்று தான். புதிய ஆண்டு புதிய முடிவு. ஏன்னா வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனிதர் கிடையாது, இருந்தாலும் புதிய ஆண்டு தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு சுபிட்சமான ஆண்டாக இருக்க வேண்டும். அமராக இருக்கிற அம்மாவுடைய ஆசீர்வாதம் தமிழக மக்களுக்கு வேண்டும். குறிப்பாக பெண்கள், அவரை நேசிக்கிற பெண்கள் இருக்கிறார்கள், அம்மாவை வந்து இன்னும் கடவுளாக வணங்குகிற பெண்கள் கூட இருக்கிறாங்க, அவர்கள் இன்னமும் மனதளவில் அழுகிற பெண்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு சாந்தியை அம்மா கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஐ அட்வான்ஸ் வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் வந்து ஒரு என்னை நடிகனாக என் திரையுலகம் பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒருவேளை ஒரு அரசியலுக்கு என்னை தள்ளுவார்களே ஆனால், என்னை தள்ளிவிடுவார்கள், வேறொரு முடிவு எடுப்பதற்கு என்னை வேகமாக தள்ளுவார்களே ஆனால் அந்த முடிவை எடுக்கும்போது நான் உங்களை நிச்சயமாக அழைப்பேன். வந்துட்டீங்களா நீங்கள்? கொலை மிரட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு அச்சுறுத்தத்தை, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதும் அது வந்து நல்ல விஷயமா இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், நான் வந்து அனுபவம், நான் வந்து ஐம் எ ஃபீல்டு ஒர்க்கர். நான் போஸ்டில் இல்லை, அமைச்சராக இல்லை, பொறுப்பில் இல்லை, ஐம் எ ஃபீல்டு ஒர்க்கர். நான் பொதுமக்களை போய் ஒரு சந்தில் போய் ஒரு 100 பேரை சந்திக்கிற மனிதனாக இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? அந்த நிலை இப்போது சரியாக இல்லைன்னு தான் நான் விலகினேன். அந்த வந்து ஒரு ஒரு என்னை வந்து ஒரு நான் அதான் ஒரே வரியில் சொல்லலாம், ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்தியிலும் மாநிலத்திலும் எதிர்கட்சி, நான் தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கேன். தனி மனிதனாக சுற்றியிருக்கேன், இரவில் பூரா வந்திருக்கேன், நைட்டில் பூரா சுற்றியிருக்கேன் காரில், திமுகவை எதிர்த்து பேசிட்டு, காங்கிரஸை விமர்சனம் பண்ணி பேசிட்டு. நான் அன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு 64 இடங்கள் தான் அம்மா கிட்ட இருந்தது. அன்றைக்கி நான் அன்றைக்கெல்லாம் அதிமுக ஒரு நல்ல அரசு கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வந்து பேசியவர் நிச்சயமாக அதிமுக சார்ந்தவராக இருக்க முடியும். அதான் சொல்லிட்டேன், மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன், மக்கள் வந்து ஒரு முடிவெடுத்து எனக்கு சொல்லட்டும். எனக்கு அந்த அந்த வேகத்தை வந்து எனக்கு இன்னொரு ஒரு அழுத்தம் கொடுத்து என்னை இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுறது வந்து எனக்கு அவ்வளோ சிறப்பாக தெரியல. இந்த இந்த ப்ரெஷர்லாம் சேர்ந்து என்னை இன்னொரு இடத்துக்கு வந்து இன்னொரு ஒரு முடிவை எடுக்க சொல்றதுக்கு வந்து
அந்த அழுத்தத்தை நான் ஏற்றுக்க முடியும். அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த ஏன் இந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க, அது யாரோ ஒருத்தர் தெரியாமல் பண்ணியிருந்தா கூட அந்த தெரியாமல் செய்தவரை அரசியல் தெரிந்தவர்கள் கண்டிக்க வேண்டும். அவ்வளோ, ஏன்னா அவங்க தான் யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு, அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னு கூட்டி பண்ணது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் தலைமைக்கு தெரியாமல் இருக்காது, தமிழக அரசுக்கு தெரியாமல் இருக்காது, காவல்துறைக்கு தெரியாமல் ஏன் பண்ணார். அவர் ஒரு தனிப்பட்ட விளம்பரம்னா அவரை கூட்டு உடனே கண்டிக்கணும். இது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. நான் வந்து நானும் ஒரு விதத்திலே பொது சொத்து தான். நானும் நடிகராக இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்கு நானும் பொது சொத்தாக இருக்கிறேன். கடல் கடந்து வாழ்கிற மக்கள்லாம் காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, லண்டன்லேருந்து கால், சுவிட்சர்லேருந்து என்னோடய நண்பர்கள், கடல் கடந்து வாழ்கிற தமிழர்லாம் என்ன நிறைய பார்த்துருக்காங்க. நான் நிறைய நிகழ்ச்சிக்கு அவங்கெல்லாம் வருத்தப்பட்டு கேட்கும்போது, ஏன் அப்படி கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதற்காக ஒருவர் செய்தார்ன்றதுக்காக நான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டரையும் அந்த சந்தேக பார்வை வந்து கொடுக்கலாம். ஒரு யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதை தொண்டர்களே கண்டிப்பார்கள் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு நினைவில் இல்லை. நிறைய பேர் போயிருக்காங்க. இது இப்போது மிகப்பெரிய தொண்டனாக இந்த சேகர் பாபுலாம் என்னை வச்சு நிறைய பணியாற்றிருக்காரு. என்னோடய முதல் கூட்டமே இப்போ வட சென்னையில் அவர் தான் இருந்தார். நிறைய பேர் இருந்தாங்க. அவர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். பட் அவர் எதிர்கொண்ட விஷயங்கள் எனக்கு தெரியாது. அவங்க இடம் வேறு, என்ன இடம் வேறு, நான் இருக்கிற இடம் வேறு, அவங்க இருக்கிற இடம் வேறு. அவங்க மாவட்ட கழக செயலாளர் இருக்காங்க, அவங்களோட எதிர்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு நடிகராக, ஒரு பொது மனிதனாக இருந்து நான் மக்களை சந்திக்கிறேன். நான் சொல்லும்போது சில விஷயங்கள் இருக்கும். நான் எதிர்க்கவே இல்லையே. எதிர்த்தேன்னு போன இதில் உங்கள் ரெக்கார்டில் நானும் ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கேன். நானும் இப்போ பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நாட் இவன் ஒரு வார்த்தை கூட நான் யாரையும் புண்படுத்தியோ, இது விரோதம் தவறுன்னு சொல்லவே இல்லை. நான் சொன்னது சரி, அதை நான் வெளிப்படையாக கூட நான் சொல்லலை. நான் வெளிப்பட யார் வந்தாலும் வாழ்த்துக்கள், பட் என் மனநிலை இப்போ அப்படி இருக்குது. என் மனநிலை இப்போ வந்து நான் வந்து இப்போ அந்த இழப்பை தாங்க முடியாத மனநிலையில் இருக்கேன். இப்போ என்னால் ஒரு ஒரு முழு மனதோடு பணியாற்ற முடியாத, அதனால் எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைன்றது. ஒரு நோக்கமும் இல்லை. அவங்க வந்து சும்மா வந்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து ஒருவேளை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வந்திருக்கிறத கூட அவங்களுக்கு தாங்க முடியாமல் பண்ணிருக்கல. தனி மனிதர் தான் அவர் பண்ணது, தனி மனிதர் தான் ஒரு தனி மனிதர். அவரை நிச்சயமாக வந்து கட்சியில் இருக்கிற தொண்டரே அவரை கண்டிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். வேறு ஒன்று புகாராக நான் இன்னும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, வேண்டான்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். பட் புகார் வந்து காவல்துறையிலேருந்து வந்துருச்சு, அவங்க கண்டுபிடிப்பாங்க, பேசுவாங்க. இல்லை, அதுக்கு இன்னைக்கு அவசியம் ஏற்பட்டால் கொடுப்பேன். இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விடல. நல்லா கதை குரல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இது வெரி வெரி சிம்பிள். ஏன்னா என்னை வந்து வற்புறுத்தி இன்னொரு ஒரு செயலை செய்ய வைப்பது அல்ல. என்னை வற்புறுத்தி இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுறதோ இதுக்காக பண்ணுறதோ வந்து ஒரு விஷயம் ஆகிடக்கூடாது. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதிமுகவுடைய விசுவாசி கடைசி தொண்டனை கூட நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு அவங்கள நல்ல என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்கள யாருன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ நான் விலகி இருப்பதை கூட வாழ்த்துக்கிற மக்களைத்தான் நான் பார்க்குறேன். விலகிட்டீங்க, நல்ல விஷயம். அந்த வாழ்த்தை தான் நான் பெறுகிறேன். அந்த வாழ்த்து பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க பண்ணுற ஒரு சிறு சிலுமிஷம். இதை வந்து மிரட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு சிலுமிஷ வேலையை. இதை கூட செய்ய வேண்டாம் என்று கட்சி நிச்சயமாக, அவர் கட்சிக்காரராக இருந்தால், அவர் 6 மாதமாக இருக்கலாம் கட்சியில் சேர்ந்து, இல்லை 1 வருஷமாக கூட இருக்கலாம், இல்லை இப்போ தான் சேர்ந்தவராக கூட இருக்கலாம், இனி சேராதவராக கூட இருக்கலாம், ஒன்றும் தெரியாது. அவரை நிச்சயமாக கட்சி நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன். வேறு